அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் யார், உங்கள் ஒரிஜினல் முகம் என்ன, உங்கள் ஒரிஜினல் கேரக்டர் என்ன, உண்மையில் நீங்கள் யாருங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 3க்கான வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட் லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ள பதிவாக அந்த பதிவு உங்களுக்கு இருக்கும். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். குரு பகவான் உச்சம் பெறும் ராசி உங்க ராசி. ஒரு ராசியில குரு உச்சம் பெறாருன்னா அந்த ராசியுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்றது, கடகராசியில நான் பிறந்ததே வேஸ்ட், கடகராசினாலே வேஸ்ட், நான் வாழறதே வேஸ்ட், கடகராசியே வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கடகராசியில இவ்வளவு நல்ல விஷயங்கள்ங்கிறதுக்காகவும், இரண்டாவது முக்கியமான விஷயம், கடகராசியில பிறந்து சந்தோஷப்படுறாங்க பாருங்க, சந்தோஷமா இருக்காங்க பாருங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ கிடையவே கிடையாது. கடகராசியில பிறந்து கஷ்டப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கணும், அவங்களுடைய பவர் என்ன, கடகராசினா என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிடுறோம். நீங்க சாதாரண ராசி கிடையாதுங்கிறது உங்களுக்கு உணர வைக்கணும், நம்பிக்கை இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிடுறோம். கடகராசி அன்பர்களே, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம். அவங்க ராசியை நியாயமான எதிர்பார்ப்புகள் அதிகமாக உள்ள ராசி எதுனா கடகராசியாக தான் இருப்பாங்க. ஒருத்தவங்க வேலை செய்யறதுக்கு முன்னாடி முன்பணம் பெற்று சிலர் வேலை செய்வாங்க. ஒரு சில பேர் வேலை செஞ்சதுக்கு அப்புறமா கூலி அதிகமாக வாங்கிப்பாங்க. ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேர்மைங்கிறத அடையாளமாக வச்சு உழைக்கக்கூடிய ராசி கடகராசி தான். இந்த கடகராசியில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய மூலதனம் என்னென்னா தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய மூலதனம் என்னென்னா தன்னுடைய நேர்மை. ஆனால் இவங்க கிட்ட இருக்கும் நெகட்டிவ் என்னென்னா எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புங்கிற விஷயத்தில் தான் இவங்க தோல்விங்கிற விஷயத்தையே அடையிறாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய 4ஆம் வீடு சுகத்தாயார் ஸ்தானம், சுக்கர பகவானுடைய வீடு, அதாவது துலாம் ராசி. இந்த சுகத்தாயார் ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி சுக்கரன் வலுப்பெற்று ஜாதகத்தில் இருந்தால் அவங்க நினைச்ச மாதிரி வாழறதுக்கான அமைப்புகள்ங்கிறது நிறையவே இருக்கும். அது நல்லதாகவே நடக்கும்னு சொல்லலாம். தாயால் பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, தாயை பரிபூரணமாக மதிக்கின்ற ராசி யாருன்னா அது கடகராசிக்காரங்க தான். அவ்வளவு உண்மைக்கு கரெக்டான எடுத்துக்காட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. கடகராசிக்காரங்க கிட்ட பிடிச்ச விஷயமே என்னென்னா, எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் தன்னுடைய பெஸ்ட்டு கொடுக்கறதுக்கான அமைப்பு ஒவ்வொரு கடகராசிக்காரங்க கிட்டையும் இருக்குன்னு சொல்லலாம். கடகராசிக்காரங்க கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்த பற்றியும் தவறாகவும் முடியாதுங்கிற நெகட்டிவ் எண்ணமும் அதிகமாக உடையவங்க இவங்க கிடையாது. ஒரு விஷயம் பிடிக்காதுன்னா சில பேர் ஒதுங்கிடுவாங்க இல்லையா, இவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சா அதை கரெக்டாக எடுத்துப்பாங்க. நாம் சொல்லும் விதம், சொல்லும் நேரம், என்ன விஷயம்ங்கிறதையும் அவங்க கிட்ட தெளிவாக சொன்னோன்னா இவங்கள மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா செய்யறவங்க இருக்க மாட்டாங்க. குரு உச்சம் பெறும் ராசிங்கிறதுனால இவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறது ஈஸி. அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்துல தெரியும் அப்படின்னா உடனே செஞ்சு காட்டுவாங்க. அதர் லாங்குவேஜ் தெரியும்னா உடனே பேசி காட்டுவாங்க. எனக்கு ஒரு பிஸ்னஸ் தெரியும், ஒரு விஷயத்த பற்றிய புரிதல் தெளிவு எனக்கு அதிகமாக இருக்குன்னா அதை உடனேயே அவங்க சொல்லிடுவாங்க மற்றவங்களுக்கு. தற்பெருமை விஷயங்கள் அதிகமாக உடையது இந்த கடகராசி அன்பர்களுக்கு. குரு பகவான் உச்சம் பெறுவதனால கடகராசி அன்பர்களுக்கு பிஸ்னஸ்ங்கிறது தன்னுடைய சுய சிந்தனையும் தன்னுடைய சுய முடிவாலையும் செஞ்சால் ரொம்ப நல்லதே உங்களுக்கு. அதே மாதிரி அதிக அளவில் பொருள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது கடகராசி அன்பர்களுக்கு பெருசாக ஒத்து வராதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா இவங்களுக்கு சந்திரன் அதிபதியாக இருக்கும் காரணத்தினால இந்த மாதம் 1 லட்சம் ரூபாய், அடுத்த மாதம் 1 லட்சம் ரூபாய், அதுக்கடுத்த மாதம் 1 லட்சம் ரூபாய், இப்படி ஒவ்வொரு படிப்படியாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை டாப்பாக இருக்கும். மொத்தமாக 10 லட்சம் ரூபாய் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த 10 லட்சம் ரூபாய் எங்கே போகுதுன்னே தெரியாமல் போயிடும். கடகராசிக்காரங்களுக்கு எதிரிகள் வேறு எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. கண்ணுக்கு தெரிஞ்சவங்க தான் உங்களுக்கு எதிரி, காது பட பேசுகிறவங்க தான் உங்களுக்கு எதிரியே, உங்களுடைய வாயிலிருந்தே பிரச்சனையை உருவாக்குறவங்க தான் எதிரி. இன்னொரு விஷயம், ரியல் எஸ்டேட் சொத்து தகராறு என்றைக்குமே கடகராசிக்கு வில்லங்கம் தான். காரணம், செவ்வாய் நீச்சம் பெறும் ராசி, உடல் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்க வேண்டிய ராசியில் முதன்மையான ராசி இந்த கடகராசின்னே சொல்லலாம். ஏன் அவ்வளோ முக்கியமாக சொல்கிறோன்னா, இவங்களுடைய உடல் நலம் பாதிக்காமல் 6 மாதத்துக்கு மேலே இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைனாலும் தன்னுடைய மகனோ மகளோ இல்லை தாயோ தந்தையோ தன்னுடைய கணவன் சைடோ இல்லை மனைவி சைடோ ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சட்ட சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு சொல்யூஷன், ஒரு முடிச்சியை அவிழ்க்கிற மாதிரியான அமைப்பு இவங்களுக்கு உண்டு.
ஆடை ஆபரணங்களுக்கு ஆசைப்பட்டாலும் அதை அணியும் அளவுக்கு நிம்மதிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. தொடர் ஏமாற்றத்தை அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசி கடகராசி. ஏன் இன்னமும் சொல்ல போனால் மட்டற்ற மகிழ்ச்சிங்கிற விஷயத்த இவங்க வாழ்க்கையில் பெருசாக இவங்க அனுபவிக்கவே முடியாது. இரண்டாம் வீடு சூரிய பகவானுடைய வீடு, சிம்ம மனை வீடு. குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான், தனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் அப்படின்னாலுமே அதை சொன்னால் அதை காது கொடுத்து கேட்குறதுக்கு யாருமே கிடையாது. அடுத்து மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம், புதனுடைய வீடு. கன்னி மனை, ஒரு இண்டிவிஜுவல் மைண்ட், அவங்க தனியாக உட்கார்ந்து யோசித்து ஒரு முடிவெடுத்து அதை செய்யலாம் அப்படின்னு நினச்சா 100% நல்லது நடக்கும். ஆனால் கையை பிடிச்சி அதை செய்யக்கூடாது அப்படின்னு சுற்றி உள்ளவங்க கெடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்து ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம், செவ்வாயுடைய வீடு இது, விருச்சகமனை. இது சாதாரண விஷயம் கிடையாது, செவ்வாய் பகவானுடைய சொந்த வீடு. அதனால என்ன ஆகுதுன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு குலதெய்வத்தை வருடத்துக்கு ஒரு முறை சந்திக்காம இருந்தீங்கன்னா அதுல பிரச்சனைகள்ங்கிறது கண்டிப்பா உண்டு. அதே கடகராசியில குரு உச்சம் பெறும்போதும் ஆறாம் வீடும் குரு பகவானா இருக்கும் காரணத்தினால தெரிந்த நண்பர்கள், உதவிய நண்பர்கள், கண்ணுக்கு தெரிந்த கணவனோ மனைவியோ தான் நம்மளை காயப்படுத்தி பார்த்து நம்மளை அழ வச்சு வேதனைப்படுத்துவாங்கங்கிறது தான் உண்மை. அடுத்து ஏழாம் வீடுங்கிற கலத்திரஸ்தானத்துல குரு பகவான் நீச்சம். கல்யாணம் பண்றவங்க இவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா நம்மளுடைய சொல் செயலை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. 10 தடவை நம்ம சொன்னாலுமே நம்ம பேச்ச 11வது தடவை கூட கேட்க மாட்டாங்கிறது தான் உண்மை. நம்மளை கோபப்படுத்தி கஷ்டப்படுத்தி நமக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சு நம்ம அதுல ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டுக்கு போய் ஏன் இன்னமும் சொல்ல போனா வெறுத்து போனா கூட எதனால நம்ம இப்படி ஆகிறோம் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ரசிப்பாங்களே தவிர அதை மாத்திக்க மாட்டாங்க. ஏன்னா குரு பகவான் நீச்ச மாறாருங்க அப்படின்னும் போது அவங்களுடைய அறிவுங்கிறது அவ்வளோதான் வேலை செய்யும். ஸோ உங்களுடைய கஷ்டம் பட்டுக்கிட்டே இருக்க மாதிரி சுச்சுவேஷன் தான் அமையுமே தவிர விட்டு கொடுக்குற மாதிரி சுச்சுவேஷன் பெருசாக அமையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் என்னைக்காவது ஒரு நாள் நிம்மதி கிடைக்குமா அப்படின்னா ஆயுள் காரகன் சனி பகவான் உங்களுக்கு நிம்மதியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். கடகராசிக்காரங்களை திருமணம் செய்யும் ஒவ்வொரு நபருக்கும் ஆனா இருந்தாலும் சரி பின்னா இருந்தாலும் சரி திருமணத்தினால அவங்களுக்கு ஆயுள் பலம்ங்கிறது நிச்சயமா அதிகம் உண்டு. கணவனுக்கோ மனைவிக்கோ, கடகராசிக்காரங்களை திருமணம் பண்ணக்கூடிய கணவனுக்கோ மனைவிக்கோ ஆயுள் பலம்ங்கிறது அதிகம் உண்டு. அடுத்து ஒன்பதாம் வீடான பாக்கியாதிபதி குரு பகவான் இதே ராசியில உச்சம் பெறுவதனால தந்தைக்கு உபதேசம் செய்யும் ராசியில ஒன்னா இந்த கடகராசி விளங்கும். வாழ்க்கையில திருப்பங்கள்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த திருப்பங்கள்ங்கிறது இல்லாம வாழ்க்கை இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்புக்கு ஏற்றார் போலும் இருக்கும், ஏமாற்றம் வருவது மாதிரியும் இருக்கும். எங்க போனாலும் இவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை உண்டு. நீங்க நடு ரோட்ல இவங்களை இறக்கி விட்டுட்டு செருப்பு எடுத்துக்கிட்டு அவங்க பர்சை எடுத்துக்கிட்டு விட்டீங்கன்னா கூட அன்னையில இருந்து உழைச்சி சம்பாதிச்சு ராஜாவா வருவாங்க. தன்னுடைய செருப்பை பிடுங்கினவங்க நண்பர்களாவே இருந்தாலும் சரி, தன்னுடைய பர்சை எடுத்தவங்க நண்பர்களா இருந்தாலும் சரி, மன்னிச்சு ஏத்துக்கக்கூடிய பண்பு கடகராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த காலகட்டத்துக்கும் எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகக்கூடியவங்கன்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் தனிமையில இருந்தா அது பிரச்சனை தான். தனிமையில இருந்து நிறைய யோசிச்சாங்கன்னா என்ன செய்யறதுனே தெரியாம கன்ஃபியூஷன் ஆகி அவங்க மைண்டே வீணா போயிடும். இவங்க கூட்டத்தோட இருக்கிறதும் நல்ல நண்பர்களுக்கிடையே இருக்கிறது தான் பெஸ்ட். ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்காக என்ன உதவி வேணா பண்ணுவாங்க, அவங்களுக்காக எந்த லெவலுக்கு வேணா இறங்குவாங்க. ஏன் அதே நேரத்துல தனக்கு பிடிக்காத விஷயத்தையும் பிடிச்ச நபருக்காக செய்யக்கூடியவங்க யாருன்னா கடகராசிக்காரங்க தான். அடுத்தவங்களை ஈஸியா ஜட்ஜ் பண்ணக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க. ஆனா கடகராசிக்காரங்களை யாராலையுமே அவ்வளோ சீக்கிரத்துல ஜட்ஜ் பண்ண முடியாது. அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதே பெரிய போராட்டமா இருக்கும். ரொம்ப டிசிப்ளின், ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப நேர்மையா இருக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனைகளாவே இருக்கும். அதே நேரத்துல இவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம்னா அது ஆரம்பத்துல நமக்கு பிடிக்காது, ஆனா போக போக லேட்டா தான் தெரியும் அதோட அருமை என்னன்னு. அதே மாதிரி இவங்க கிட்ட மற்றவங்க வந்து சண்டை போட்டா அந்த சண்டை போட்டதுக்கு உண்டான பலனை அனுபவிச்சே ஆகணும். ரொம்ப சாஃப்டானவங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதே நேரத்துல பொறாமையும் சரி கோபம் முன்கோபமும் சரி அதிகமா உடையவங்க. ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணீங்கன்னா ஈஸியா சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கவே முடியாது. அதுல மிகவும் ரிஸ்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொய் சொன்னா மட்டும்தான் இவங்க கிட்ட இருந்து வெளியில வர முடியுமே தவிர அந்த பொய்யே என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க். கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. கடகராசிக்காரங்களுக்கு உகந்த ஒவ்வொருவரும் வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தா முருகப்பெருமான் தான். மாசத்துக்கு ஒரு முறை அறுபடை வீட்டுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள்ங்கிறது இருக்கவே இருக்காது. கடகராசிக்கு இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல பதிவிட போறோம். பார்ட் 4
4 வீடியோ வரப்போது அதுல நிறைய முக்கியமான தகவல்கள், கடகராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் யாரும் சொல்லாத நிறைய ரகசியங்களை சொல்ல போறோம். அத்தியாவசியமான அவசியமான நிறைய தகவல்கள் அந்த வீடியோல சொல்ல போறோம். அந்த வீடியோக்களை எல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.